எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கூல் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப சுவையா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்யற வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு உங்களுக்கும் தெரியும். இந்த சிக்கன் கிரேவி செய்யற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நாம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நான் 1.5 kg வித் போன் சிக்கன் எடுத்துக்கிறேன். அப்புறமா 3 பெரிய வெங்காயம், அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகாய், 1 பெரிய துண்டு இஞ்சி, முழு வெள்ளைப்பூண்டு 2. இப்போ நாம எடுத்திருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம பூண்ட தோல் எடுத்துடலாம். இஞ்சியையும் தோல் எடுத்து கட் பண்ணிடலாம். நாம எடுத்திருந்த 5 பச்சை மிளகாவில் 3 பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி நேராக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நாம இஞ்சி பூண்டு ரெண்டையும் தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறமா மீதி இருக்கிற 2 பச்சை மிளகாவையும் இஞ்சி பூண்டு கூட சேர்த்துடலாம். இப்போ நாம கரம் மசாலா முழுசா எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இந்த திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவிக்காக நான் 1.5 teaspoon நல்ல மிளகு சேர்த்துருக்கிறேன். அப்புறமா 1 teaspoon பெருஞ்சீரகம், 3/4 teaspoon ஜீரகம், 1 teaspoon வறுத்த வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நாம ஒரு மிக்சி ஜார் எடுத்து இதுல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். அப்புறமா நாம முழுசா எடுத்திருந்த எல்லா மசாலாவையும் இந்த மிக்சி ஜாருக்குள்ள சேர்த்துடலாம். அப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்துல இருந்து 1 கைப்பிடி பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். அதே போல தக்காளியையும் 1 கைப்பிடி அளவிற்கு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். அரைக்கிறதற்காக கருவேப்பிலை கொஞ்சமா மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். இப்போ நாம எடுத்திருந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் மிக்சி ஜார்ல அரைச்செடுக்க போறோம். பாருங்க, அரைச்செடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கணும். இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நாம ஒரு பவுல் எடுத்து அதில் 1.5 teaspoon மல்லிப்பொடி, 1 teaspoon மிளகாய் பொடி, 1/2 teaspoon மஞ்சள் பொடி, 2 teaspoon கரம் மசாலா பொடி சேர்த்து தனியாக வச்சிடலாம். இப்போ நாம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இன்றைக்கி நாம சிக்கன் கிரேவியை குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை சூடு பண்ணிவிட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு தாளிச்சிடலாம். கடுகு பொட்டியதும் காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். காஞ்ச மிளகு பொரிஞ்சதும் கட் பண்ணி எடுத்த பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவிற்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். பெரிய வெங்காயம் வதங்கிய உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ நாம எண்ணெயில் சேர்த்துருக்கிற எல்லா வெஜிடபிளும் வேகிறதுக்காக 1.5 teaspoon உப்பு சேர்த்து கொடுக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான கருவேப்பிலை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிய அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயத்தை இந்த தாளிச்சு வச்சிருக்கிறதுல சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் கூட நல்லா வெந்த அப்புறமா நம்ம எடுத்திருந்த மசாலாவை இந்த எண்ணெய் கூட சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போவே நமக்கு சிக்கன் கிரேவிக்குள்ளே ஒரு நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும். இப்போ நமக்கு நம்ம சேர்த்திருந்த எல்லாமே நல்லா வெந்த அப்புறமா நம்ம எடுத்திருந்த சிக்கனை இந்த மசாலா கூட சேர்த்துடலாம்.
நல்லா கலந்து நல்லா இந்த மசாலா கூடையே வேக வைக்கணும். இப்போ நம்ம ஓரளவிற்கு மசாலா கூட இந்த சிக்கனை வேக வச்சிருக்கிறோம். அப்புறமா இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இப்போ நாம் குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் உள்ள ப்ரெஷர் அடங்கின உடனே நம்ம விசில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ரொம்ப சூப்பரான வாசனையாக இருக்கும். இன்னும் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகணும். அதுக்காக நம்ம ஒரு வாட்டி கூட ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மிலேயே இந்த மாதிரி விட்டுறணும். இப்போ நாம் செஞ்சிட்ருந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த சிக்கன் கிரேவியை நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம். இந்த சுவையான சிக்கன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலில் இன்னும் பல ரெசிபிகளை அப்லோட் செஞ்சுருக்கிறோம். அதையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.